வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள், யாத்ரீகர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப மாநில அரசுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்துறை அமைச்சகம் உத்தரவு. தமிழகத்தில் மே 3ஆம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மாவட்டங்களில் எந்தெந்த தொழில்களை படிப்படியாக தொடங்கலாம் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. ஊரடங்கு தளர்த்தப்பட்டதும் உடனடியாக சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை நடத்த தயார் மத்திய அரசு. கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 31,787 உயர்வு. பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் இர்ஃபான் கான் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர், திரையுலக பிரமுகர்கள் உள்ளிட்டோர் இரங்கல். விரிவான செய்திகள். கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவினால் வெளி மாநிலங்களில் தங்கியிருக்கும் தொழிலாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப மாநில அரசுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வெளி மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்ல அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் பிரத்யேகமாக சிறப்பு அதிகாரிகளை நியமித்து புலம்பெயர்ந்தவர்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இரு மாநிலங்களும் கலந்தாலோசித்து ஒருமித்த கருத்து அடிப்படையில் பிற மாநிலங்களில் தங்கியிருப்பவர்கள் சொந்த ஊருக்கு பேருந்துகள் மூலம் திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு சொந்த மாநிலங்களுக்கு திரும்புபவர்களை உரிய முறையில் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இதனை கண்காணிக்க சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் தொழிலாளர்களுக்கு தொற்று ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்ய முழு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் தொழிலாளர்களின் வாகனங்களுக்கு இடையில் வரும் மாநிலங்களும் முறைப்படி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா என்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2000 தாண்டியுள்ள நிலையில் வரும் 3ஆம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா என்பது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மாவட்ட ஆட்சியர்கள் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வந்தாலும் இன்னும் அதிக கவனம் செலுத்தி இந்த நோய் தொற்றை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் போதிய உபகரணங்கள் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் மாவட்ட எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணி அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் முறையான அனுமதி சீட்டு பெற்றிருந்தால் மட்டுமே அவர்களை பரிசோதித்து அனுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உணவகங்கள் மற்றும் பேக்கரி நிறுவனங்கள் பார்சல் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். தற்போது மாநிலத்தில் சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பச்சை அடையாளம் கொண்ட நோய் தொற்று இல்லாத மாவட்டங்களில் படிப்படியாக தொழில் தொடங்குவதற்கு அரசின் உத்தரவு கிடைத்ததும் அதற்கு உரிய அனுமதி வழங்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்களில் மக்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். 100 வேலைவாய்ப்பு திட்டத்தில் சமூக இடைவெளி விட்டு ஆட்கள் பணிக்கு நியமிக்க வேண்டும் என்றும் 50 முதல் 55 வரை கடந்த பணியாளர்களை வேலைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அப்படி உள்ள வயதானவர்கள் குடும்பத்தில் தகுதியானவர் ஒருவருக்கு வேலை வழங்கலாம் என்றும் முதலமைச்சர் கூறினார். உலகமே பதறி போயிருக்கின்ற இந்த சூழ்நிலையில்
இந்தியாவிலும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவியுள்ளது. அதில் தமிழகத்தில் நோய் பரவுதலை தடுப்பதற்கு அரசு போர்க்கால அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்த வரைக்கும் அரசு அறிவிக்கப்பட்ட வழிகாட்டின் பேரிலே செயல்பட்ட காரணத்தினாலே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி அனைவருக்கும் கிடைக்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வேலை கிடைக்க என்பதற்காக மத்திய அரசு அறிவிக்கப்படுகின்றது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தலாம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்துகின்ற பொழுது அங்கேயும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். அவசியம் முகக்கவசம் அணிந்து அந்த பணியிலே தொழிலாக ஈடுபடுத்த வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்துகின்றவர்கள் 55 வயசுக்கு மேல் இருந்தால் அவர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும் அவர் குடும்பத்தில் யாராவது தகுதியானவர் இருந்தால் அவருக்கு பதிலாக அவருக்கு அந்த பணி அமர்த்தப்படலாம். அதே போல தடை செய்யப்பட்ட பகுதியில் தினந்தோறும் 2 முறை அந்த கிருமி நாசினி தொடர்ந்து அடிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்துள்ள சிமெண்ட், சர்க்கரை ஆலை, ஸ்டீல் தொழிற்சாலை, ஜவ்வரிசி ஆலை மற்றும் மருத்துவ உபகரணங்கள் செய்யும் ஆலை உள்ளிட்ட பகுதி தொழில்களுக்கு உரிய அனுமதி ஆட்சியர்கள் வழங்கலாம் என்றும், இத்தகைய அனுமதியை தடை செய்யப்பட்ட பகுதிகளில் நிச்சயம் அனுமதிக்க கூடாது என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள சென்னை, மதுரை, கோவை ஆகிய மாநகராட்சிகளில் நாளை மட்டும் காய்கறி, பழங்கள் மற்றும் மளிகைப் பொருட்களை வாங்க காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை கடைகள் திறந்திருக்க அனுமதிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மே மாதம் முதல் தேதியிலிருந்து ஏற்கனவே நடைமுறையில் உள்ளபடி அத்தியாவசிய பொருட்களை விற்கும் கடைகள் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை வாங்க அவசரம் காட்டாமல் நிதானமாக பொறுமை காத்து சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், முகக்கவசம் அணிவதை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை, மதுரை, கோவை மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. முழு ஊரடங்கின் கடைசி நாளான இன்று சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சாலைகளில் வாகன போக்குவரத்து முழுவதுமாக இல்லை. இந்த மாநகராட்சிகளில் 4 நாட்களும், திருப்பூர் மற்றும் சேலம் மாநகராட்சிகளில் 3 நாட்களும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதன்படி திருப்பூர், சேலம் மாநகராட்சிகளில் நேற்றுடன் முழு ஊரடங்கு முடிவடைந்தது. இந்நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 2ஆம் தேதி கூடுகிறது. இக்கூட்டத்தில் ஊரடங்கை நீட்டிக்கலாமா அல்லது படிப்படியாக தளர்த்தலாமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த தொழில்களை படிப்படியாக தொடங்கலாம் என்பது குறித்து ஆராய்ந்து விரிவான அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று பரவலின் தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப இந்த அறிக்கையை தயார் செய்து அனுப்புமாறு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களை பணித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கையை மாநில வாரியாக கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்யவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்ல எந்த தடைகளும் இருக்கக்கூடாது என்றும், கொரோனா தொற்றால் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பச்சை மண்டலங்களாக மாற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அம்மா உணவகங்கள், சமுதாய சமையல் கூடங்கள் மூலம் தரமான உணவு வழங்கப்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் கள ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் திருவிக நகர், திருவல்லிக்கேணி, தண்டையார்பேட்டை, அண்ணாநகர், கோடம்பாக்கம் ஆகிய 6 மண்டலங்களில் மண்டலத்திற்கு 1 களப்பணி குழுவும், மற்ற 9 மண்டலங்களில் 3 மண்டலத்திற்கு 1 களப்பணி குழு நியமிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 104 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் சென்னையில் இன்று ஒரே நாளில் 94 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் இத்தொற்றுக்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2162 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது.
மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தால் நடத்தப்படும் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வுகளில் ஊரடங்கால் ஒத்திவைக்கப்பட்ட பாடங்களுக்கு தேர்வுகளை நடத்த தயாராக உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. குறிப்பாக 29 முக்கிய பாடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படும் என மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கான விடைத்தாள் திருத்தும் பணியை தொடங்க தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநில அரசுகளும் தேர்வுகளை நடத்துவது குறித்தும் ஏற்கனவே நிறைவடைந்த தேர்வுகளுக்கான மதிப்பீட்டு முறைகளை தொடங்குவது குறித்தும் நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தால் நடத்தப்படும் தேர்வுகள் குறித்து மாணவர்களுக்கு 10 நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரி சேர்க்கைக்கான வழிமுறைகளை வகுக்கவும் பல்கலைக்கழக மானியக்குழு நடவடிக்கை எடுத்து வருவதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை கூறியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க மாநில எல்லைகளில் தடையில்லா போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் போக்குவரத்து துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய அவர் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க ஏதுவாக அத்தியாவசிய பொருட்களின் வாகனங்களுக்கு தடையில்லா போக்குவரத்தை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகங்களுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் எனவும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களின் ஓட்டுநர்களும் கிளீனர்களும் முகக்கவசங்கள் அணிந்து தனிநபர் இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் வேளாண் பணிகளுக்கு உதவ செயலி கட்டுப்பாட்டில் இயங்கும் 2-சக்கர வாகன டாக்ஸிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் உள்ள பல மருத்துவமனைகளில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுக்கள் கவலை தெரிவித்துள்ளன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளும் முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய 6 உயர்மட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவினர் தமிழகம், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் நோய் தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். மாநில சுகாதாரத்துறைகளுடன் இணைந்து இந்த குழுக்கள் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தனர். இந்த நிபுணர் குழுக்களில் தேசிய நோய் தடுப்பு மையம், எய்ம்ஸ் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலை சேர்ந்த நிபுணர்கள் இடம்பெற்றுள்ளனர். கொரோனா தொற்றை பரிசோதிக்க சேகரிக்கப்படும் மாதிரிகள், தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் ஆகியவற்றை இந்த குழுவினர் ஆய்வு செய்தனர். இதில் தொற்று தடுப்புக்காக மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல மருத்துவமனைகளில் முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்றும் இதனால் சுகாதார பணியாளர்களுக்கும் நோய் தொற்றும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இந்த நிபுணர் குழுவினர் கவலை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மே மாதம் 3ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்க பஞ்சாப் அரசு முடிவு செய்துள்ளது. ஊரடங்கின் போது தினமும் காலை 7 மணி முதல் 11 மணி வரை கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் அப்போது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் பஞ்சாப் முதல்வர் அமரீந்தர் சிங் செய்தி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த வல்லுநர் குழு ஊரடங்கு உத்தரவை மே மாதம் இறுதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை எடுத்துச் செல்ல வழிகாட்டும் வகையில் கிசான் ரத் என்ற செயலியை மத்திய வேளாண்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வகையில் போக்குவரத்தை ஒருங்கிணைக்க இந்த செயலி கடந்த 17ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஊரடங்கு காலத்தில் விவசாயிகளின் விளைபொருட்கள் வீணாகாமல் போவதை தடுத்து போக்குவரத்து வசதியுடன் ஒருங்கிணைத்து விவசாயிகள் பயனடையும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இந்த செயலியை பயன்படுத்த முடியும். ஆண்ட்ராய்டுடன் கூடிய கைபேசியில் பிளே ஸ்டோர் அல்லது கூகுளிலிருந்து இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து தங்களுடைய ஆதார் எண்ணை பதிவிட்டு விவசாயிகள் தங்களுடைய தகவல்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும்.
பின்னர் தங்களுடைய விளைபொருட்களின் வகை எடை பயண தேதி ஆகியவற்றை குறிப்பிட்டால் அப்பகுதிகளில் உள்ள போக்குவரத்து வசதி குறித்த தகவல் விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்படும் சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் மற்றும் டிராக்டர்களை விவசாயிகளுடன் இணைக்கும் பணியை இந்த செயலி செய்கிறது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 31787 ஆக உயர்ந்துள்ளது 7797 பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 1008 ஆக அதிகரித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1007 ஆக உயர்ந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 23.3% என்ற அளவுக்கு மேம்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நாட்டிலேயே மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிர மாநிலத்தில் 9318 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் 1388 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 400 பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் 3744 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் 434 பேர் குணமடைந்துள்ளனர் 181 பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் 3314 பேர் பாதிக்கப்பட்டு 1078 பேர் குணமடைந்தனர் 54 பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2364 ஆக உள்ளது இம்மாநிலத்தில் 768 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் 51 பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திரப்பிரதேசத்தில் 1259 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை 258 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் 485 பேர் பாதிக்கப்பட்டு 359 பேர் குணமடைந்துள்ளனர் 4 பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் 523 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் 20 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 207 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று வரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 ஆக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் 123 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது சென்னையில் 103 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2058 ஆக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் 1392 பேர் ஆண்கள் என்றும் 666 பேர் பெண்கள் என்றும் மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர் தமிழக ஆந்திர எல்லையான ஏழாவூரில் உள்ள சோதனைச் சாவடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய குழுவைச் சேர்ந்த மருத்துவர்கள் அனிதா சேகர் விஜயன் லோகேந்திர சிங் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஜெகநாதன் ஐஏஎஸ் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் வெளிமாநிலத்திலிருந்து அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களை எவ்வாறு பரிசோதனை செய்கின்றனர் என்பது குறித்து இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் மத்திய குழுவினர் விவரங்களை கேட்டறிந்தனர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ரிசர்வ் வங்கியிலிருந்து பெறப்பட்ட தகவலிலிருந்து இந்தியாவின் பெரும் வணிக நிறுவனங்களுக்கு 68,000 கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கும் கருத்துக்களுக்கு தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கிகள் ரைட் ஆஃப் முறையின் மூலம் கடன் தொகையை நேரடியாக வாடிக்கையாளர் கணக்கில் கடன் தொகையாக சேர்த்து ஆண்டுதோறும் கணக்கு இறுதி செய்யும் இவ்வாறு செய்யப்படுவதால் கடன் தள்ளுபடி செய்ததாக கூற முடியாது என்றும் கடனை வசூலிப்பதற்கான முழு உரிமையும் வங்கிகளுக்கு உண்டு என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் சென்னையில் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 6 மண்டலங்களில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநகராட்சி ஆணையர் சென்னையில் தினசரி கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை 2000 அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார் இனிவரும் நாட்களில் மாநகராட்சியின் பகுதிகளில் தனிநபர் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் முன்னதாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டு இயங்கும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் நாள்தோறும் 2 முறை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறியுள்ளார் ஏடிஎம் மையங்களில் ஒரு நபர் பயன்படுத்திய உடனேயே கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் அலுவலகங்களில் பணியாற்றும் அனைவரும் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்
முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் ஊட்டச்சத்து மாத்திரைகளை மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா வழங்கினார். மாநிலம் முழுவதும் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை பணியாளர்களுக்கும் 10 நாட்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகளை ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள், இல்லத்தரசிகள், தொழிலாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் மத்திய அரசு நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளது. இதற்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்த கிசான் ரத செயலியின் பயன்பாடு என்னவென்றால், விவசாயிகள் இதில் பங்கு கொள்ளலாம், இதில் பயனேற்கலாம், தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். உழவர் உற்பத்தியாளர் குழுக்களும் இந்த கிசான் ரத செயலியில் இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் அருகாமையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு விளைபொருட்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ஒரு அரிய கிசான் ரத செயலியை அனைத்து விவசாயிகளும் தங்களது செல்லில் பதிவு செய்து கொள்ள, தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டி விரும்பி அன்புடன் வேளாண்மை துறை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த கொரோனா பாதிப்புனால ரொம்ப மன உளைச்சல ஆளாகி இருந்தேன். ஏன்னா இப்பொழுது மத்திய மாநில கவர்மெண்ட் தலையிட்டதுனால இந்த இப்போதுக்கு 400 ரூபா 500 ரூபாய்க்கு போகிற வாழைத்தாரு 100 ரூபா 125 ரூபாய்க்கு தான் போகுது. ஏன்னா இருந்தாலும் ஏதோ முக்கால்வாசி முதலாவது எங்களால் தேர்த்த முடியுது. அதனால் மத்திய மாநில அரசுக்கு மிக்க நன்றி. கொரோனா பிரச்சனைனால இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டதுனால வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்கிறேங்க. அந்த சூழ்நிலையில் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பள உயர்வு பண்ணுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஊரடங்கு காலகட்டத்தில் அது அறுவடைக்கு வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசனை செய்துட்டு செய்யறதுன்னு அப்புறம் தான் நான் கிசான் ராதா அப்போ பதிவு பண்ணி குறைந்த வாடகையில் எங்களுக்கு இப்போ பெங்களூர் வரை சென்று வர்றதுக்கு கிசான் ராதா அப்போ ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இதை அறிவித்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றி நன்றிங்க. இந்த ஊரடங்கு உத்தரவால் எங்களுக்கு இந்த மத்திய அரசு அரிசி, பருப்பு, எண்ணெய், 2000 ரூபாய் பணம் இதெல்லாம் கொடுத்து உதவி செய்யறதால எங்களுக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் டேக்கிங் தி இனிஷியேட்டிவ் டிஜிட்டல் இந்தியா. டியூரிங் திஸ் லாக்டவுன் பீரியட் இட் ஹெல்ப்ஸ் மீ டு டூ ஆல் மை பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், டு கெட் கிராசரிஸ், டு பே ஃபீஸ் எக்ஸெட்ரா. பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் இர்ஃபான் கான் மும்பையில் தனியார் மருத்துவமனையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 54. இர்ஃபான் கானின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் திரையுலக பிரபலங்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். மறைந்த இர்ஃபான் கானின் உடல் மும்பையில் இன்று பிற்பகல் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களால் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஹிந்தி ஆங்கில திரைப்படங்களில் கதாநாயகன், வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் தனி முத்திரை பதித்து முன்னணி நடிகராக திகழ்ந்தவர் இர்ஃபான் கான். இர்ஃபான் கான் ஆரம்ப காலத்தில் டிவி தொடர்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானார். 1988 சலாம் பாம்பே என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி ஏராளமான திரைப்படங்களில் தனது தனித்தன்மை வாய்ந்த நடிப்பால் ரசிகர்களை அவர் கவர்ந்தெழுத்தார். இவரது நடிப்பில் வெளியான மக்பூல், ஹாசல், பான் சிங் தோமர், பிக்கு போன்ற ஹிந்தி திரைப்படங்கள் பெரும் வெற்றி பெற்று இர்ஃபான் கானுக்கு முன்னணி நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றுத்தந்தன. இவரது பன்முக நடிப்பு திறமையால் ஹாலிவுட் திரையுலகமும் இவரை அன்புடன் ஏற்றுக்கொண்டது. மிஸ்டர் மஸ்ரானி, आप हेलीकॉप्टर उड़ा रहे हैं? मुझे मेरा लाइसेंस मिल गया। और 2 दिन बाकी हैं। हां, 2 दिन और हैं। तो मेरा पार्क कैसा चल रहा है? बढ़िया, पिछले साल से मुनाफा 2.5 गुना ज्यादा है, हमारे शुरुआती अंदाज से थोड़ा कम है, पर पाक कैसा चल रहा है? दर्शकों को मजा आ रहा है? जानवर मई महीने तक रेडी हो जाएगा, पर इंजीनियरों ने कहा कि हमें दीवारें और ऊंची करनी चाहिए. हॉलीवुड வெளியான ஜுராசிக் வேர்ல்ட், லைஃப் ஆஃப் பை, அமேசிங் ஸ்பைடர்மேன் ஆகிய சர்வதேச திரைப்படங்களிலும் இவருக்கு நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தன. இந்த படங்கள் இர்ஃபான் கானை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றன. இவரது நடிப்பில் வெளியான ஸ்லம்டாக் மில்லியனர் ஆங்கில திரைப்படத்திற்கு ஆஸ்கர் விருது கிடைத்தது.
मोबाइल और पेजर और काफी कंप्लेंस इन द ऑडियंस और माइक्रोचिप अंडर द स्किन மத்திய அரசின் பத்மஸ்ரீ தேசிய விருது ரோல் வெரி கன்வின்சிங்லி பிளேட் பெஸ்ட் பிலிம் பெஸ்ட் பிலிம் ஆன் என்வாயர்மெண்ட் கன்சர்வேஷன் பிலிம்ஃபேர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ள இவர் 2018 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு லண்டனில் சிகிச்சை பெற்றார். அதன் பிறகு மீண்டும் நடிக்க தொடங்கிய அவருக்கு நேற்று உடல்நிலை மோசமானதால் மும்பை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை அவர் காலமானார். மறைந்த இர்ஃபான் கானுக்கு வயது 54. அவருக்கு மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். நடிகர் இர்ஃபான் கானின் மறைவு திரையுலகினர் மத்தியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இர்ஃபான் கானின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இர்ஃபான் கான் தனது பன்முக நடிப்பு திறமையால் அனைவரையும் கவர்ந்தவர் என்றும் அவரது இழப்பு திரையுலகிற்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரும் இர்ஃபான் கானின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன், இயக்குநர் மகேஷ் பட், நடிகை பிரியங்கா சோப்ரா, நடிகர் அக்ஷய்குமார் உள்ளிட்ட ஏராளமான திரையுலக பிரபலங்களும் இர்ஃபான் கானின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 218,000 தாண்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 31,54,000 அதிகரித்துள்ளது. சுமார் 9,65,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 59,000 எட்டியுள்ளது. அந்நாட்டில் சுமார் 10,36,000 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நியூயார்க் மாகாணத்தில் நேற்று உயிரிழப்பு சற்று குறைந்துள்ளதாக அந்த மாகாண ஆளுநர் தெரிவித்தார். ஸ்பெயினில் இந்த தொற்றுக்கு 232,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 24,000 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தாலியில் சுமார் 200,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 27,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான பிரான்சில் சுமார் 23,000 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 166,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைய தொடங்கியிருப்பதால் மே 11 முதல் அங்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டனில் சுமார் 21,000 பேரும் ஜெர்மனியில் சுமார் 6,000 பேரும் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள், யாத்ரீகர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப மாநில அரசுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், உள்துறை அமைச்சகம் உத்தரவு. தமிழகத்தில் மே 3 பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா, மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மாவட்டங்களில் எந்தெந்த தொழில்களை படிப்படியாக தொடங்கலாம் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க வேண்டும், மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. தமிழ்நாட்டில் மேலும் 104 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஊரடங்கு தளர்த்தப்பட்டதும் உடனடியாக CBSE 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வுகளை நடத்த தயார் மத்திய அரசு. கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 31,787 உயர்வு. பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் இர்ஃபான் கான் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர், திரையுலக பிரபலர்கள் உள்ளிட்டோர் இரங்கல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு.